அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த தொகுப்பில் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறக்கோ, ரொம்ப முக்கியமானது, பொறுமையாக கேளுங்க தேவைப்படுறவங்க. என்னென்னா, ரொம்ப எளிமையாக தியானம் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த தியானம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான அடிப்படை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். குருமுகமாக தியானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இருந்தாலும் நம்மளால் வந்துட்டு ஒரு குருகுலத்தை தேடி சென்று அங்கு முறையான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு நம்மால் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தியானமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டிலையே நாமே தியானம் செய்யலாம். இப்போ ஸ்கூலுக்கு போய் ஆனாவனா கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் அம்மா சொல்லித்தர மாதிரி வந்துட்டு நம்ம சின்ன சின்ன தியான பயிற்சிகளை நம்ம வீட்டிலையே செய்யலாம், தவறு கிடையாது. அது எப்படி அப்படிங்கிற ஒரு மிகவும் எளிமையான ஒரு பயிற்சியை தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சில புரிதல்கள் உங்களுக்கு தேவை, அதை நான் சொல்லிடுறேன். பொறுமையாக கேட்குறவங்க கேளுங்க, கட்டாயமாக இது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுக்காகத்தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே சொல்லும்போது விழிப்புணர்வு அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசுவாங்க. ஞானிகள் பேசும்போது விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவாங்க. இங்கிலீஷில் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தான் வச்சுக்கோங்களேன். முறையான பயிற்சி இல்லாமல் இந்த கான்ஷியஸ்னஸை வந்துட்டு நிலையாக நிறுத்த முடியாது. அதுக்கு தான் இந்த தியானம் அப்படிங்கிற அடிப்படை பயிற்சியிலிருந்து ஆரம்பிப்போம். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கண் பார்க்கிறது அப்படிங்கும்போது உங்களை சுற்றி நிறைய பொருள் இருக்கும். இப்போ கூட நீங்கள் சோதிச்சு பாருங்கள், உங்களை சுற்றி நிறைய பொருள் இருக்கும், ஆனால் உங்களோட பார்வை ஏதேனும் ஒரு பொருளின் மீதே ரொம்ப ஷார்ப்பாக குவிந்திருக்கும். ஒரே நேரத்தில் எனக்கு தெரியுது முன்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்குது, பக்கத்தில் ஒரு முருகரோட விக்கிரகம் இருக்குது, எல்லாமே என்னால் உணர முடியுது. ஆனால் என்னோட பார்வை வந்துட்டு அந்த லிங்கத்தின் மீது மட்டும்தான் குவிந்திருக்கிறதுங்கிறத என்னால் உணர முடியும். இது எப்பயாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு முன்னாடி கூட பாருங்கள், மேஜையில் வந்துட்டு நிறைய பொருட்கள் அடுக்கி வச்சுருந்தாலும் ஒரு அந்த ரொம்ப மைனூட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு பொருள் மேலே தான் வந்துட்டு பெரும்பாலும் இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது ரொம்ப முக்கியம் தியானத்திற்கு. ஏன்னா இப்போ குருமுகமாக போனால் நிறைய முறைகள் இருக்குது, அவங்க சொல்லித்தரத்தான் நம்ம ஏற்றுக்கணும். அதுபடி போனால் தான் அவங்க சரியான வழிகாட்டுதல் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் பழகணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்ன அந்த அந்த குவிதல், நம்ம பார்வையோட குவிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப எளிமை தான், கவலைப்படாதீங்க. தியானம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் நம்ம பயிற்சி செய்யும் போது சூரிய உதயத்திற்கு முன் செய்வது ரொம்பவே உத்தமம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், இன்னொன்று சவுண்ட் அதிகமாக இருக்காது அந்த நேரத்தில். எளிதில் வந்துட்டு நம்மளால் மனதை ஒரு புள்ளியில் வந்துட்டு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யலாம். வந்துவிடும் அப்படின்லாம் நான் சொல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க, முயற்சி செய்யலாம். அதனால தான் சூரிய உதயத்திற்கு முன்பு, அதாவது நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிற நேரம் நிறைய எனர்ஜி இருக்கும். அந்த நேரத்தில் பண்ணும்போது நமக்கு கை கூடி வரும். சரி, எப்படி பண்ணலாம்? ரொம்ப சொல்லப்போனால் வீட்டில் பூஜை அறை ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு விரிப்பு விரிச்சிடணும். தியானத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை விரிப்பு விரிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்ததுன்னா பட்டு வஸ்திரத்தை விரிக்கலாம். இன்னும் கொஞ்சம் போனால் தர்பைப்புள்ளான பாயை விரிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு எனர்ஜியை வந்துட்டு ரிசீவ் பண்ணி கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க. கீழே உட்கார வேண்டாம். ஆரம்ப கட்டத்தில் பயிற்சி எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, வெறும் தரையில் வந்துட்டு அமராதிங்க எப்போவுமே. இன்னொன்று, ரொம்ப இறுக்கமான ஆடைகளை பயன்படுத்த வேண்டாம் ஆரம்ப கட்டத்தில். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இறுக்கமான ஆடைகள் வேண்டாம், நல்ல தளர்வாக இருக்க மாதிரியான ஆடைகளை பயன்படுத்துறது ரொம்பவே உத்தமம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து, இயற்கை காற்று இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் முன்னேற்பாடுகள். இருட்டு அறை அல்லது மிதமான வெளிச்சமான அறை, இது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இன்னும் பாதுகாப்பாக உணர்றீங்க வீட்டுக்கு பக்கத்தில் அப்படிங்கும்போது, அரச மரத்தடியில் உட்காந்து தியான பயிற்சி செய்கிறவங்களுக்கு டக்குன்னு கை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களாக இருக்க பட்சத்தில் தைரியமாக நீங்கள் அதை முயற்சி செய்யலாம், தவறு கிடையாது. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம வீட்லேயே முயற்சி செய்யுங்க, அதுதான் உத்தமம். இப்போ அமைதியாக அமர்ந்துடுறோம், மிதமான வெளிச்சம்,
ஏதாவது ஒரு பொருள் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆரம்ப நிலையில் இதை செய்யுங்கள் போதும். என்னென்னா ஏதோ ஒரு பொருள் வீட்டில் பெல் இருக்குது மணி இருக்குது சாமிக்கு பெல் பண்ணுவோம்ல அந்த மணி இருக்குது அதை மட்டும் முன்னாடி வச்சுக்கோங்க இல்லையா சாமி விக்கிரகம்தான் எனக்கு பிடிக்கும் அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஆனால் இதுவும் வந்துட்டு போக போகத்தான் உங்களுக்கு பழக்கமாகும் எடுத்ததுமேவும் வராது. இப்போ அதை வச்சுக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சதுமே பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம் இல்லை இயல்பாக நீங்கள் சமணங்கள் போட்டு உட்காந்தாலும் சரி ரொம்ப முக்கியம் சக்கரங்கள் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதாவது நேராக இருக்கணும் முதுகெலும்பு வளைஞ்சு அல்லது குனிஞ்சுக்கிட்டு உட்காடுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். தியானம் கை கூட வேணும்னா உடம்பு வந்துட்டு நேராக இருக்கணும் ரொம்ப முக்கியமே அதை தான் சொல்லுவாங்க. உங்களோட கவனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நேராக இருக்குது அப்படிங்கும்போது நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்கு உங்கள் மனதை வந்து தயார்படுத்தணும். தயார்படுத்தினதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு விக்கிரகம் இருக்குது சிவலிங்கமோ அல்லது பூஜையில் வைக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளோ அங்கே வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு எரியுது அந்த வெளிச்சத்தில் வந்துட்டு அந்த பொருளை மட்டும் நம்ம இப்போ முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னோம் நம்மளோட ஃபோக்கஸே பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பொருள் மீது தான் குவிந்து காணப்படும் மற்ற பொருட்கள்லாம் மங்களாக தான் இருக்கும். அதே போல் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விக்கிரகத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதோட அங்குல அங்குலமாக வந்துட்டு பாருங்கள் இன்ச் பை இன்ச் இன்னும் சொல்லப்போனால் இம்மியளவாக உங்களது பார்வை அந்த பொருளின் மீது படிகிற மாதிரி வந்துட்டு உருவகப்படுத்தி அதை உங்கள் மனதிற்குள் கொண்டு செல்லுங்கள். எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். இப்போ என்னென்னா இது கண்டினியூஸாக எடுத்ததுமே பண்ண முடியுமா? ஏன்னா கொஞ்சம் கவனச்சிதறல் இருக்கும் அதை வந்து படிப்படியாக தான் நம்ம சரி செய்ய முடியும். இது ஆரம்ப நிலைக்கு மட்டுமே. இப்போ அந்த ஃபோக்கஸ் போகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 10 செகண்ட் ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் வந்து உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அடுத்த நாள் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த நாள் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இப்படியே போக போக ஒரு கட்டத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த ரசிக்கிறீங்கள அந்த அந்த ஆப்ஜெக்டை அந்த விக்கிரகத்தை பார்த்து ரசிக்கிறீங்க இல்லைங்களா அது அங்குலங்குலமாக பார்க்குற அந்த அந்த சனம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். இது தியானமா? கட்டாயமாக தியானம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த நேர கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல உணர்ந்துடுறீங்க அது டைமே உங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு அதோட உன்னிச்சு போயிடுறீங்க பக்கத்தில் யார் கூப்பிட்றதும் கேட்கலன்ற நிலைமைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம மூச்சு வந்து கட்டுப்பட்டு இருக்கும். நம்ம மூச்சு விடுறது எப்பவுமே இயல்பாக உள்ளே போயிட்டு வரும் அது நம்ம என்னன்னே தெரியாது ஏதோ ஒன்று போயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா. இப்போ இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும் போது மூச்சு உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கும். ஒன்று நேரடியாக மூச்சு பயிற்சி மூலமாக கட்டுப்படுத்துவாங்க அது ஒரு முறை அது குரு மூலியமாக செய்கிறது தான் மிகவும் உத்தமம் இல்லையா. இப்படி எண்ணங்களை சிதறவிடாமல் ஒருங்கிணைப்பதன் மூலமாக மனதையும் உடலையும் நாம் ஒன்றுபடுத்தி விடுகிறோம். அப்போ வந்துட்டு என்னாகும் அப்படின்னா அந்த மூச்சு உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இயல்பாக அந்த நிலைமைக்கு வந்ததுமே உங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா தெரியும் அதை அப்படியே உள்ளே போகிறது வெளியே வர்றது உங்களால் உணர முடியும். அப்படி உணரும் போது என்ன ஆயிருக்கும் இதில் அப்படின்னு பார்த்தோன்னா சாதாரணமாக வந்துட்டு உங்களுக்கு எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா எண்ணங்களின் வெளிப்பாடு தான் நம்மளோட செயல் அதுக்கப்புறம் அது கர்மா அது இதுன்னு நிறைய போகும். இப்போ என்ன ஆகுது நான் ஒரே ஒரு ஆப்ஜெக்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா என்னோடய எண்ண சிதறல்கள் இருக்கு இல்லையா. இப்போ இந்த பொருளை பார்க்குறது மட்டும்தான் என் எண்ணம் அப்படிங்கும்போது அதுலேயே குவிச்சு 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 நாளடைவில் வந்து அந்த பொருள் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுதுங்கிற மாதிரி ஆயிட்டா நான் நேற்று சாப்பிட்டேனா நேற்று தூங்குன்னா காலைல என்ன பண்ணுறது நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த பொருளின் மீது குவிந்து காணப்படும். எண்ணங்களை ஒருங்கிணைத்து விட்டீர்கள் இதுதான் முதல் படி. அதுக்கு அடுத்தது நல்ல உங்களுக்கு நல்லா தெரியுது லாங் டைம் உன்னால் ஒரு 10 நிமிஷம் காமன் நேரத்துக்கு மேலே அந்த ஆப்ஜெக்டை மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது எனக்கு என்ன சிதறல் வரலை அப்படிங்கும்போது நீங்கள் கண்ணை மூடி தியானத்தை பயிற்சி பண்ணலாம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நேரடியாக வந்து பத்மாசலத்தில் அமர்ந்துட்டு சின்முத்திரையை வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்ணை மூடிக்குங்க புருவ மத்திய பாருங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம வீட்டிலேருந்து தனியாக பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டெடிக்கேட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இருக்காது. செய்யணும் அப்படிங்கிற ஏதோ முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவோம் ஒன்று ரெண்டு நாளில் விட்டுருவோம். ஆனால் நீங்கள் போய் ஒரு தியான மண்டபத்திலையோ அங்கே போகிறீங்க அப்படின்னா அவங்கள உங்களை நெறிப்படுத்துவாங்க சம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது வழி வரும். ஆனால் நம்மளாக செய்யும் போது நேரடியாக கண்ணை மூடி புருவ மத்தியை பார்த்து தியானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நீங்கள் இப்படி படிப்படியாக போங்க. இப்போ அந்த பொருட்களை பார்த்து உங்களால் குவிக்க முடிகிறது அப்படிங்கும்போது அடுத்த கட்டமாக நீங்கள் கண்ணை மூடி அதே பிம்பத்தை அதே விக்கிரகத்தை உங்கள் மனதில் நிறுத்தி நீங்கள் எப்படி பார்த்து ரசிச்சிங்கதோ அதே போல் கண்ணை மூடினாலும் அந்த பொருள் தெரியும் அதை அப்படியே காண வேண்டும்.
இதை வந்துட்டு அடுத்து கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது அப்பயும் அந்த மூச்சு காற்று உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த பொருளை உங்களால் உன்னிப்பாக பார்க்க முடியும் அகக்கண்ணால். கொஞ்ச நாள் அந்த ப்ராக்டிஸ் போக போக உங்களால் அந்த பொருளை காண முடியாது, எண்ணமும் சிதறியிருக்காது, அந்த பொருள் ஆனால் அங்கே இருக்காது, அப்படியே மறைந்து ஒரு சூன்ய நிலைக்கு அது வந்திருக்கணும். அப்படி வருது அப்படிங்கும்போது அது வந்து ஒரு நம்மளே முயற்சி செஞ்சதில் கிடைத்த ஒரு பிரசாதமாக இருக்கும் அந்த தியானம் அப்படிங்கிறது. முதல்ல தியானம் அப்படின்னா அமைதியாக உட்காந்துருக்கிறது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்னோடய கான்ஷியஸ்னஸ் எப்போவுமே ஒரு அவேர்னஸோடு இருக்கணும், என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்டதே தியானம்தான் சொல்லப்போனால். அப்போ நான் நடக்கிறேன் அப்படிங்கும்போது என்னோடய உடல் அசைவுகள் எல்லாம் எனக்கு தெரிந்து தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை கொண்டு வரும். அப்படித்தான் நடக்கும். அந்த தியானத்தின் உச்சிக்கு போகும்போது என்னோடய எண்ண சிதறல் இருக்காது. நான் இப்போ நடக்கும்போது யாராச்சும் கார் குறுக்கால் வந்துடுமா, சைக்கிள் வந்துடுமா, நான் இப்படி போகிறேன், அதெல்லாம் இல்லை, நான் இப்போ நடக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், என்னோடய கால்கள் வந்துட்டு நகருகின்றன, எனது இடது கை இப்படி போகுது, வலது கை இப்படி போகுது அப்படின்னு எண்ணை பற்றி எல்லாமே இந்த நிமிடத்தில் நான் தெரிந்து கொண்டிருப்பதும் தியானம்தான். அது அவ்வளோ சீக்கிரமாக கை கூடாது, ஆனால் இந்த முயற்சி பண்ணும்போது கட்டாயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எண்ணங்களை குறைத்து கொண்டு ஒரு புள்ளியில் அதை குவித்து நாம் அதையே நோக்கி கொண்டு இருக்கும்போது கட்டாயமாக தியானமானது கைகூடும். ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் குரு இல்லாமல் நான் வீட்டில் முயற்சி செய்யலாமா அப்படிங்கும்போது மூச்சை கட்டுப்படுத்துவதை செய்யாதீர்கள், தெரியாமல் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அதில் தவறு பண்ணிடுவாங்க. மூச்சு பயிற்சி வந்து குரு சொல்கிறது மாதிரி தான் நம்ம செய்யணும், தவறாக போனால் பல விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் இந்த எண்ணங்களை குறைப்பதை நம்மால் செய்ய முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறது மூலமா சில பேர் விளக்கு பயிற்சி பண்ணுவாங்க. விளக்கை ஏற்றி வைத்து அந்த ஜுவாலையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறதன் மூலமாக வந்துட்டு இந்த பயிற்சியை பண்ணுவாங்க. சில பேர் கண்ணாடி பயிற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த நிலைகள் இன்னும் பலமாக முன்னேறதுக்கு. ஆனால் நம்ம இப்போ சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா காலப்போக்கில் அது கை கூடும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு உருவத் திருமணியை வந்துட்டு நம்ம மனசில் நினச்சிக்கிறோம் அப்படிங்கிறத விட இப்போ உங்களோட இமேஜை நீங்கள் கண்ணாடியில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அந்த இமேஜை உங்கள் மனசுக்குள்ளே உருவகப்படுத்தலாம். இல்லை எனக்கு இந்த விக்கிரகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் இல்லை, நான் வேறு ஏதாச்சும் முயற்சி பண்ணலாமா அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் உருவம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை தலையிலேருந்து கால் வரலும், திருப்பியும் கால்லேருந்து தலை வரலும், அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த கான்சன்ட்ரேஷனை உங்கள் உருவத்து மேலே வச்சுருந்தாலும் அதற்கு பெயர் தியானம்தான். ரொம்ப சொல்லப்போனால் தியானம் அப்படிங்கிறது கவனச்சிதறல் இல்லாமல் இருத்தல், இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்த வினையில் ஈடுபடுதல், ரொம்ப கான்ஷியஸ்னஸ்ஸாக தப்பாக போயிடாமல் நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு சிரிக்கணும், நான் அழுகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அழுகணும், நான் கோபப்படுறேங்கிறத தெரிஞ்சு கோபப்படணும், சரிங்களா? எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும். அது வந்து காலப்போக்கில் பயிற்சியின் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே. அந்த தியானமானது கைகூடி விட்டால் தன்னை உணர்ந்த நிலை அப்படிங்கிறது வரும். அந்த தன்னை உணர்ந்திலும் இன்னும் ஆழமாக போகும்போது ஞானிகளோட நிலையை வந்துட்டு எட்டி பிடிக்க முடியும். ஆனால் பக்குவமும் அதற்கான காலமும் சரியாக தேவைப்படும். முயற்சி பண்ணும்போது வந்து எதுவும் தோர்த்து போகாது, நம்மால் முடியாது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். முயற்சி பண்ணால் கட்டாயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஏன்னா தியானம் ஆரம்பித்து ஒரு வாரம் பத்து நாள் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, அதில் பலனே இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியலையா கொஞ்சம், ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்னாடி முயற்சி செய்யுங்க எப்போவுமே, அது ஆகச்சிறந்த பலனை கொடுக்கும். அதுக்கப்புறமா ஓரளவுக்கு உங்களால் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுது. கண்ட்ரோல்னு நம்ம எப்போவுமே சொல்லக்கூடாது, அதை குவிக்க முடிகிறது, எண்ணத்தை குறைக்க முடிகிறது, அந்த ஒரு சூன்ய நிலைக்கு போகக்கூடிய தன்மைக்கு நம்ம வரோம்னா நம்ம எங்கே வேணாலும் உட்காந்து தியானம் பண்ணலாம். அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம், அப்போ வந்து மனதை ஒரே நிலையில் வச்சுக்கிட்டு நம்மளால் பேச முடியும். அதே போல் பஸ்ஸில் போகிறோம், நேரம் கிடைக்குது, அப்படியே வந்துட்டு மனதை வந்து தியானத்திற்குள் கொண்டு செல்ல முடியும். இதெல்லாம் பயிற்சி அடைந்ததற்கு பின்னர். அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. சில பேர் உட்காந்த இடத்துல தியானம் பண்ணுறாங்க, என்னால் முடியலையே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம அதற்கான பயிற்சியில் ஈடுபடும்போது கட்டாயமாக மனது நமக்கு கை கொடுக்கும். மனது முதல்ல எண்ணங்கள் எங்கே உதிக்கின்றன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் அது போக்கிலேயே போய் அதை மாற்றிடணும், அவ்வளோதான். ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வலுக்கட்டாயமாக குதிரை மாதிரி இழுத்து பிடிக்கலாம் முடியாது,
ஒரு வேளை கடிவாளம் அந்திரிச்சு அப்படிங்கும்போது, ஒரு வேளை நம்ம இழுத்து பிடிச்ச கயிறு அந்திரிச்சிங்கும்போது குதிரை கண்ணாப்பின்னான்னு ஓட ஆரம்பிச்சிடும். அதே போல தான் அதோட போக்கிலேயே போய் அதை சரி பண்ணணும். அதுதான் தியானத்திற்கான அடிப்படை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க, முயற்சி செய்யுங்க. அவங்கவுங்களுக்குன்னு மனதை வந்துட்டு தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு ஒரு சில வழிகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் பிறர் சொல்கிற மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களால் அந்த எண்ணங்களை குறைப்பதற்கு ஏதேனும் வழிகளை கண்டுபிடிக்க முடிந்தால் அதை முயற்சி செய்து பாருங்கள். ரொம்ப முக்கியம். ஒரு லட்சக்கணக்கான எண்ணங்கள் ஒரு நிமிடத்தில் ஓடுகின்றன அப்படிங்கும்போது, அதே ஒரு நிமிடத்தில் அது 10 எண்ணங்களை நம்ம குறைச்சிட்டோம்னாலே அது பெரிய தியானம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த 10 5 2 1 எல்லாமே போகும். அது எல்லாமே நம்ம முயற்சியில் தான் இருக்குது. முயன்று பாருங்கள். ரொம்ப அமைதியான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அமையும் நண்பர்களே. மறக்காமல் முயற்சி செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை இனிமையாகட்டும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.